ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம், ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேத்திக்கான வீடியோஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இன்றைக்கான மார்க்கெட்ஸ்லாம் உங்களோட வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பிடிச்சிருக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி நானுமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நேத்திக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் வீங்கிலோ அரௌண்ட் வந்துட்டு 17,777, ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட நான் வந்துட்டு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து நமக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டெஃபினெட்லி அந்த பாயிண்ட்ஸ் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஒன் சைடு மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி அப்பர் சைடில் போனாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அட் சேம் டைமில் உங்களுக்கு இந்த லெவலை கட் பண்ணிட்டாங்கன்னா டவுன் சைடில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நேத்திக்கான வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் உங்களுக்கு கட் பண்ணிச்சுன்னா மேபி அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அன்டில் ஆர் அன்லஸ் இந்த பாயிண்ட்ஸை கட் பண்ணிடுச்சுன்னா அது ஐ மீன் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கீழே வந்துட்டுனா டெஃபினெட்டாக மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் மெசேஜாக போட்டிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளோட க்ளோஸ் அண்ட் ஸ்டெயின் ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட என்ட்ரி கொடுத்துருந்துருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் உங்களால் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களால் ப்ராஃபிட்ஸ் பிடிச்சிருக்க முடியும். பட் நான் அந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணல, நான் எப்படி என்ட்ரி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் எப்படி பேசிக்கலி என்ட்ரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி பண்ணியிருந்தேன். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சு அதுக்கு அடுத்த கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம் தான் நான் என்ட்ரி பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்படி என்ட்ரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 17,777. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சாரி சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இதை கட் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம் நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருந்தேன் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும் நான் இவ்வளோ பெரிய ஃபால்லாம் பிடிக்கல. ஸோ எக்ஸாக்ட்லி நான் அரௌண்ட் இந்த பாயிண்ட் கிட்ட வெளில வந்திருந்தேன், அரௌண்ட் இந்த ரேஞ்ச் கிட்ட வெளில வந்தேன். அந்த திருப்பி இன்னொரு ட்ரேடுமே பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் டோட்டலி ரெண்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ஸில் போயிருந்துச்சு. ஸோ ரெண்டாவது ட்ரேட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 17,500 ரவுண்ட் லெவல்ஸ்ங்கிறது எப்போவுமே நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்டில் இந்த க்ரீன் கலர் கேண்டில் எல்லாம் அவ்வளோ தூரம் ஃபால் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபால் வராது அப்படின்னு நினச்சி இந்த ரேஞ்ச் கிட்ட நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்தும் நான் அரௌண்ட் இந்த ரேஞ்சு கிட்ட என்னோட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருந்தேன் ஒரு 95 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக ரெண்டு சைட்லையுமே என்னால் வந்துட்டு ஒரு 80-90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பிடிக்க முடிஞ்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸில் எனக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல டே, இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நான் நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்களுமே நேற்றுக்கான வீடியோஸை பார்த்து என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்க முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட், ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் இன்னொரு 2 டேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேயில் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய டார்கெட்ஸ் எப்படி பிடிக்கிறது அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேனிக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா அனாலிசிஸ் நான் எப்படி பண்ணுறேன், அடுத்த நாளுக்கான மார்க்கெட் எப்படி நான் ப்ரிடிக் பண்ணுறேன், அண்ட் க்ரூட் ஆயிலுக்கான ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு டோட்டல் பேக்கேஜாக கவர் ஆகும். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3,000 ருபீஸ்ட்டு வரும். அண்ட் இதோட கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும், தொடர்ந்து 5 டேஸ்க்கு உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் ஆகிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப பெரிய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அரௌண்ட் 17,500 தான். ஸோ இன்றைக்கி நான் ஏர்லி ஆஃப் த வீடியோஸில் மென்ஷன் பண்ண மாதிரி 17,500ங்கிறது ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட். நாட் லைக் தட் அது ரவுண்ட் லெவலுங்கிறதுனால மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கனாலும் அந்த பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ஸ் இந்த இடத்துக்கிட்ட திருப்பி நமக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இந்த ரேஞ்சுக்கிட்டையும் நமக்கு வந்துட்டு திருப்பி இந்த பாயிண்ட்ஸ்கிட்ட ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் 17,500 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு கீழே நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் மண்டேக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இன்னும் டேட்டாஸ் வரல, நான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருக்கிற என்னோட அசம்ஷன் சொல்கிறேன். ஏன்னா 2 நாள் தொடர்ந்து ஃபாலோ வந்ததுனால கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நமக்கு டேட்டாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால கிளியராக சொல்ல முடியும். ஸோ அப்படி ரெக்கவரி கொடுத்தாங்கன்னா மேபி இந்த பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் 17,774
4. ஸோ நம்ம முன்னாடி எந்த பாயிண்ட் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நமக்கு நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே அன்னைக்கு பட்ஜெட் வருது. ஸோ பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ பட்ஜெட்டில் எந்த சைடில் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். மேபி நாளைக்கே என்னால் முடிஞ்சுனா போடுறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இந்த டெய்லி வீடியோஸ் போடுவோம்ல, அது கூட சேர்த்து நான் வந்துட்டு பட்ஜெட்டை பற்றியும் கவர் பண்ணுறேன். ஸோ பட்ஜெட்டை பற்றி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மார்க்கெட்ஸ் அடுத்தது எந்த சைடில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ்டான வீக். ஸோ நியூஸ் என்ன வருதோ அதுக்கேற்றாமல் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இப்போ இருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் கிளியர் அண்ட் கட்டான ஒரு வியூவை பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு சொல்லணும் அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 17,500 அண்ட் அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் 17,770. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க இங்கே ஸ்கால்பிங் ட்ரேடிங்கில், அதாவது மார்க்கெட்ஸ் அப்போ போச்சுன்னா கால் ஆப்ஷனும் டவுன் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு சைடை கட் பண்ணுறோம், கட் பண்ணதுக்கப்புறம் மேபி நம்ம அதுக்கப்புறம் ஒரு சைடாக மார்க்கெட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி நமக்கு அது ஷோ பண்ணல. அதனால் ஒரு டேட்டாஸ் ரொம்ப பயங்கரமாக வந்து இல்லை பட்ஜெட்டில் ஏதாச்சும் பெரிய லெவலில் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ஸ் நகர்ந்தால் தான் உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கிறதுனால அது மார்க்கெட்ஸ் பெரிய லெவலில் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அடானியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு அப்சைட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கொஞ்ச நாளாக நான் சொல்லிட்டு இருந்தது தான் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கான மார்க்கெட்டில் கிளியரன் நமக்கு வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒன் சைடாக கூட பொசிஷனல் ஸ்ட்ரைட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்போ நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைமில் பேங்க் நிஃப்டியும் ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தாலும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் அ மினிட். ஸோ பேங்க் நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி தான் பெரிய லெவலில் விழுந்திருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே 1,200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் டு டவுன் ஹை டு லோ கண்டுபிடிச்சோம்னா கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை, நான் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அந்த பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னோட ப்ரொடிக்ஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,176 கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா இந்த ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் இதை கட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி இந்த லோவர் சைட் ட்ரெண்ட் லைன், அதாவது 39,944, ஸோ இது வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது அரௌண்ட் 40,000 இருக்கும், 40,150 சம்திங் அந்த ரேஞ்சு கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அதுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் லாங்கர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ, ஐ மீன் சண்டே நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைமில் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குமா டவுன் ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதை சொல்ல முடியாது, ஏன்னா எங்கே கேப் அப் ஆகும் எங்கே கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அட் த சேம் டைமில் இன்னும் நமக்கு டேட்டாஸும் வரல, ஏன்னா இப்போ தான் மார்க்கெட்ஸ் முடிஞ்சிருக்கு. நைட்டு வந்துட்டு ஒரு 10:00 போல தான் அவங்க நான் பார்ப்பேன் டேட்டாஸ். ஸோ அந்த டைமில் தான் எனக்கும் ஓரளவு தெரியும் டேட்டாஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் சண்டே போடுறேன் அந்த வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைமில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு நான் ஸ்டாக்ஸுக்கான சில அப்டேட்ஸ் கொடுப்பேன். எந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு அடுத்த நாள் நல்ல மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான, அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸில் நல்ல பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கானன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்.